இந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஃப்ளோர் பண்ணுறப்ப ஃபவுண்டேஷன் எக்ஸ்பேஷன் பண்ணும்போது ஹார்ட் ராக் வர சான்சஸ் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் இந்த ஹார்ட் ராக்கை பிரேக் பண்ண முடியாதுன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இல்லை கீழே ஃபவுண்டேஷன் எக்ஸ்பேஷன் 4 feet மேலே போய் ஆகணும். ஏன்னா இந்த பில்டிங்கோட ரெண்டு சைடுமே பில்டிங்ஸ் இருக்குது, ஸோ பெடசல் கொடுத்தே ஆகணும். அதனால நான் பிரேக் பண்ண சொன்னேன். சரி, எப்படி பிரேக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காலையிலேயே அந்த ராக்ஸில் ஹோல்ஸ் போட ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் இந்த ராக் ராக் பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த கெமிக்கலை ஈவினிங் டைமில் ஊற்றுறாங்கன்னா, மார்னிங் டைமில் இந்த கெமிக்கலை ஊற்றினா ஹீட்னால அந்த கெமிக்கல் பேர்ஸ்ட் ஆகும். ஆனால் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கூலிங்காக இருக்கும். இதான் ரீசன். மார்னிங் வந்து பார்த்தா அந்த கெமிக்கல்னால அந்த ராக்ஸ் எல்லாமே கிராக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம பிரேக் பண்ண ஈஸியாக இருக்கும். இதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஹார்ட் ராக் இருந்துச்சுன்னா இந்த ராக் ராக் பவுடரை யூஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.